வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மனோகரம். மனோகரம் வந்து தேன் குழல வந்து வெள்ளை பாகில் போட்டு பிடிக்கிற ஒரு ஸ்வீட்டு. இது கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டிலலாம் பண்ணுவோம். நிறைய பேர் தீபாவளி கூட வந்து இதை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு தான். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துட்டுருக்கேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுண்டா போகும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்து லேசாக அதை மெல்ட் பண்ணி அதில் விட்டுருக்கேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தண்ணி தெளித்து ஒரு மாவாக வந்து நம்ம பிசைய போகிறோம். நம்ம தேன் குழலுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி முறுக்கு மாவு மாதிரியே நம்ம வந்து இதை பிசைய போகிறோம். சில பேர் இதுக்கு அரிசி மாவு உளுத்த மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் கடலை மாவும் கூட சேர்த்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம இந்த முள் தேன் குழல் மாவு இருந்ததுன்னா அந்த மாவு கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மாவு ரெடியாக எடுத்து நம்மளுக்கு நான் தேன் குழல் அச்சு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தேன் குழல் அச்சு யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம பெரிய முறுக்காகவே சூடான எண்ணெயில் வந்து பிழிஞ்சிடலாம். ஏன்னா நம்ம உடச்சி விட போகிறோம் இது. அதனால் நம்மளுக்கு ஒன்று ஒன்று முறுக்காக பிழியணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் முறுக்கு மிச்சம் இருக்குது இதை பண்ணலான்னா அது பண்ண முடியாது. ஏன்னா அதில் நம்ம பெருங்காயம் ஜீரகம் எள்ளு இதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ அதனால் இதுக்குன்னு நம்ம தனியாக பண்ணிட்டு தான் இதை வந்து மனோகரத்தை பண்ண முடியும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை வந்து முறுக்க வேக விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இது ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எண்ணெயோட இது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி முறுக்கு இப்போது ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய முறுக்காக பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த இதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டதுக்கு ஒரு மூணு ஈடு வந்து இதே மாதிரி முறுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா முறுக்கும் நம்ம இதே மாதிரி நம்ம தயார் பண்ணி வச்சுண்டாச்சு. இப்போ இந்த முறுக்கு வந்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேனில் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு உங்களுக்கு வேணும்னா வெல்லம் இதுவாக இருக்குன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய வெல்லம் வந்து நான் ஆர்கானிக் வெல்லம் ஃபார்ம்லேருந்து கொடுத்து விட்டுருந்த வெல்லம் தான். அதனால நான் வந்து அதை மண்ணெல்லாம் இல்லை அப்படியே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் ஜேகரி தான் இது. அதனால் எனக்கு சீக்கிரமாகவே இது கரைஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு அது வந்து பாகு வரணும். இந்த பாகு வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். இந்த பாகு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்லா கொதிச்சு நம்ம வந்து துளி துளியாக விட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஒரு கப்பு தண்ணியில். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இந்த தண்ணியில் நம்ம அதை விடும்போது அதை வந்து நம்ம எடுத்து அப்படி கேதர் பண்ணும்போது இது அப்படியே நிற்குது பாருங்கள், பிரியாதைக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம எடுத்துட்டு அதை வந்து சேர்த்து உருட்டினோன்னா நல்லா வந்து ஹார்டாக ஒரு இது மாதிரி வந்துடும், ஒரு பால் மாதிரி வந்துடும். சாஃப்டாக இருக்கிற பால் வந்து இது கரெக்டான பதம் கிடையாது. இந்த மாதிரி போட்டால் டங்குன்னு சத்தம் வரணும். ஒரு ஸ்டீல் பிளேட்டில் போட்டோன்னா டங்குன்னு சத்தம் வரணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது தனியாக அந்த பாகை வச்சுட்டு இந்த முறுக்கை வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி முறுக்கை வந்து உடச்சிக்கோங்க. ரொம்ப பவுடரெல்லாம் ஆக்கிடக்கூடாது. முறுக்கை வந்து பீசஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம உடச்சிக்கிறோம். இதில் வந்து இந்த வெள்ளைப்பாகை போட்டுக்கலாம். ஸோ இந்த வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் போது டக்குன்னு இந்த முறுக்கை உடச்சி வச்சு ரெடியாக வச்சுட்டு அப்படியே இதில் ஆட் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். என்னடா அது பாகு கம்மியாக இருக்கே முறுக்கு நிறையா இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். அழகாக நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும். நல்லா இப்போது இந்த ஸ்பூனில் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் இந்த பாகு வர்ற மாதிரி இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப அது முத்தி போயிடும். கையை நல்லா வந்து ஒரு எண்ணெய் தடவி நெய் தடவிட்டு கொஞ்சமாக இந்த மனோகரத்தை இதுலேருந்து இந்த வெள்ளை மிக்சர்லேருந்து எடுத்துட்டு
ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துட்டு சில வாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து கையில் கொஞ்சோடு அரிசி மாவும் சேர்த்து தடவிப்பாங்க. ஸோ தட் அது நல்லா ஒட்டாதைக்கு வரும்னு சொல்லிட்டு நெய் தடவிட்டு லேசாக அரிசி மாவு தொட்டுட்டு அதை எடுப்பாங்க. நல்லா இங்கே பாருங்கள், அழகாக பிடிக்க வந்துடுச்சு நம்மளுக்கு. இதே மாதிரி மிச்சம் எல்லா இதையும் உருட்டி நம்ம பிடிச்சி வச்சிடலாம். சில வாட்டி லாஸ்ட் இதுக்கு வந்து இந்த அடுப்பில் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்ருக்கும், அது இறுகி போனனால அடுப்பில் ஒரு லேசாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காமிச்சிட்டோன்னா அது வந்து அழகாக எடுக்க வந்துடும். இப்போ நம்மளுக்கு மனோகரம் எல்லாம் ரெடி ஆகிடுத்து. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முள்ளு முறுக்கு மாவுலேயும் செய்யலாம், ஆர் அரிசி மாவு அண்ட் கடலை மாவு சேர்த்தும் செய்யலாம். ஸோ இந்த மனோகரம் எல்லாம் நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன்றுமே ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.